போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்துட்டு ரூம் எடுத்து ரூம் நம்பர் ரூம் பார்த்திங்கன்னா டி எஸ்எம்சிடியில் 202வது ரூமு. ஸோ இங்கே தான் நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ஸோ இங்கே இந்த சாமிக்கு எல்லாம் தங்கியிருந்து இந்த சாமிங்க எல்லாருமே வரிசையாக ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டாங்க. குளிச்சுட்டு இப்போ சாமிங்க எல்லாமே வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு வந்து காலை டிஃபன் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இப்போ இங்கே தான் இங்கே சாமிங்க எல்லாம் சாப்பிட போகிறாங்க. இங்கே சாப்பிட்டு திருப்பி சென்னைக்கு வரவங்க கிளம்பி வர போகிறாங்க. நேற்று நைட்டு நடைப்பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி தரிசனம் போய் பார்த்தோம். சாமி தரிசனம் வீடியோ வந்து போட முடியாது, ஏன்னா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்களோட லக்கேஜ் ஃபோன் எல்லாமே வந்து ரூம்லேயே வச்சணும் அப்படின்றதுனால வந்து அந்த வீடியோ கிடைக்காது. நீங்களே வந்து நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதை பற்றி பிரபா சாமியும் வந்துட்டார், அவரும் குளிச்சு ரெடியாக வெளியே வந்துட்டார். இப்போ இங்கே காலை டிஃபன் சாப்பிட்டு இந்த சாமிங்கெல்லாம் சென்னை கிளம்ப போகிறாங்க. ஸோ இதோட எங்களோட திருப்பதி வீடியோ முடிஞ்சு விடுச்சு. ஸோ எங்களோட பயணம் வெற்றியாக முடிஞ்சு. சாமி வந்து என்ன நோக்கத்துக்காக என்ன ஒரு வேண்டுதலுக்கு வந்தாங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேறும் சொல்லி ஸோ நான் உங்கள்கிட்டையும் கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா சரண் சுவாமி, ராஜசுவாமி, அப்புறம் சுதாசாமி காலை டிஃபன் வந்து அருமையாக சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க தேடி வந்து வேறு இருக்குது. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் வந்து வீட்டுக்கு கதவை தட்டி காலை கடவுள் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நாங்களும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட போகிறோம். நம்ம சுவாமிகள் வந்து புறப்பட தயாராகிட்டாங்க. எஸ்எம்சி பிளாக் ரூம் நம்பர் 202, இதில் தான் சாமிகள் தங்கியிருந்தாங்க. இந்த ரூமோட வாடகை வந்து வெறும் 50 ரூபா தானா. நேற்று நைட் வந்து சுராஜ் சாமி போய் வாங்கிட்டு வந்தார். சரி, எங்களுக்கு ரூம் ரொம்ப அழகாக கிடச்சிது. டபுள் பெட்ரூமு, உள்ள ஒரு பாத்ரூமு, ஹீட்டரோட நல்லா இருந்துச்சு. சுவாமிகள்லாம் இப்போ புறப்பட தயாராகிட்டாங்க. இதுதான் பிரசாதம், நேற்று நைட்டு வாங்கினோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது வீட்டுக்கு எடுத்துன்னு போய் எங்கள் ஃபேமிலி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணோம்னா ஸோ அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நீங்களும் வாங்க, வந்து ஏழுமலையான தரிசிங்க, சந்தோஷப்படுங்க, ஹாப்பியாக இருங்க. சுவாமிகள் ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க, கடைசியாக டீ குடிக்கிறாங்க. ஸோ இந்த டீயோட அவங்க இந்த ட்ரிப்புக்கான கடைசி லாஸ்ட் டீயாக இருக்கும். இதோடு அவங்க வீட்டில் போய் டீ குடிக்க போகிறாங்க. லாஸ்ட் சாயோட அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பிரபாசாமி பரபரப்பாக டியூட்டியில் இறங்கிட்டாரு. ஸோ அவர் இங்கேருந்துட்டு அவர் டியூட்டி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவன் ரொம்ப பிஸி மேன். ஸோ அவர் பிஸி ஷெட்யூல்லேருந்து ஒரு 3 நாள் ஒதுக்கி எங்கள் கூட வந்து நடந்து வந்தார். ஸோ அவரும் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருப்பார்னு செஞ்சிருச்சு எங்களை. நேத்து நைட்டு செஞ்சானுங்களே என்ன ஒரு வேலை. அய்யோ, ரூமுக்கு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இழுத்து சாவி குத்தா போகண்டா ரூமுக்கு அப்படின்ற மாதிரி ரூமுக்கு வந்து தரமான ஒரு ட்ரிப்பு. கடைசிக்கு பார்த்தா கடைசியில் அங்கே என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு, இதோ நானும் ஏதோ கேமராமேன் நாகராஜன்னாவும் நடந்து நடந்து பொறுமையாக ரூமுக்கு வரோம். பார்த்தா இவர் வந்து ரூம் கிட்டே நின்றுக்கிறாரு. எவ்வளோ காண்டா இருக்கும் அந்த டைமில். எனக்கு முன்னாடி தான் அந்த வண்டி கிளாஸ் ஆகுது. வண்டியில போலாம், வண்டியில போலாம். நீங்க சாமி இந்த மாதிரி பண்ணீங்க.
சாமி எனக்கு கால் வலிக்குது சாமி. அப்ப எங்க கூப்பிட்ட வாப்பா நான் வரல என்ன போல கால் வலிக்குதுன்னா எங்களுக்கு எது வலிக்குது? ஹலோ ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க? திருப்பதி எப்படி இருக்கு சொல்லு. வெல்கம் டு திருப்பதி. திருப்பதி திருப்பதி ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே. திருப்பதி பேர கண்டிஷனு எவ்வளோ வெயில் எவ்வளோ? ஆமாம் இந்த கூட்டம் கம்மி தான், முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. இப்போலாம் திருப்பதி சுற்ற முடியாது, அவ்வளோ ஜனம் இருக்கும். ஜனம்லாம் ரொம்ப ரூமே கிடைக்காது. ஃபஸ்ட்டு எங்காவது அங்கே அடிப்பைடு போய் ரெண்டு ரூம் எடுத்துனேங்க. அஞ்சே நிமிஷத்தில் போய் ரூம் வாங்கி வந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும். எப்போவுமே ரூம் வேணுன்னா ரெண்டு நாள் உட்காந்துருப்போம். போயிட்டு அந்த கியூவில் தரிசனம் என்னடான்னா உள்ளே போய் வெளில வந்துட்டோம் நாங்கள். அவ்வளோ ஈஸியாக தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி எந்த ஒரு கைடு சேவையும் பார்த்ததில்லை, கூட்டமே இல்லை. திருப்பதி ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ வர வர. முன்னாடியெல்லாம் வந்து அங்கங்கே தண்ணி கொடுப்பாங்க, அன்னப்பிரசாதம் இருக்கும், பால் கொடுப்பாங்க. அந்த எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு ஃபீடிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபீடிங்கே இல்லை இப்போ. ஏன்னா அவனுக்கு கிடைக்கல அந்த வருத்தத்தை. இல்லை இல்லை நம்மளை கிடைக்கலன்றது இல்லை சாமி. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்துட்டு இருந்த ஒரு இடத்துல அப்படியே வந்து தரிசனத்துல வந்து அவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னா எல்லாருக்குமே வந்து தண்ணி எத்தனை வந்து கொடுப்பாங்க, பால் எத்தனை வந்து கொடுப்பாங்க, சாப்பாடு எத்தனை வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ. ஆமா இதுதான் அந்த வெங்கமாம்பாலம் மட்டும் இன்னும் அன்னதானம் அப்படியே ரெகுலரா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார். ட்ரிப் ஓவர். திருப்பதி பிளான் இன்றையோட முடிவடைது. மீண்டும் சந்திப்போம். அடுத்த வருடம்.